بسم اللہ الرحمن الرحیم بسم اللہ الرحمن الرحیم اللہ کے نام سے جو بڑا مہربان نہایت رحم والا ہے سورة الكافرون قل يا أيها الكافرون، لا أعبد ما تعبدون، ولا أنتم عابدون ما أعبد، ولا தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் அன்பானவர்களை அஸ்ஸலாமு அழைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் துணையை கொண்டும் அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைகு சல்லம் அவர்களின் துவாபர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹமது இல்லா உங்கள் ஆர்எஸ்டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாத் வசலாம் வாயிலா சயிதில் முருசலீன் வாயிலா ஆலிஹி வசாஹிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளே ஆர்எஸ்டி நிறுவனத்தின் தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் அன்றாடம் தொழுகையில் நாம் ஓதுகின்ற இமாம் ஓத நாம் கேட்க மனப்பாடம் செய்வதற்கு மிகவும் எளிய சூறாக்களின் அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க போவது சூரத்துல் காஃபிரூன் என்கிற அத்தியாயம் அல் காஃபிரூன் என்றால் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் என்று பொருள் இதிலே மொத்தம் ஆறு வசனங்கள் உள்ளன நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கிலொள்ளப்பட்ட மக்கியா அத்தியாயம் இது அனஸ் ரதியூத்லானு ரசூல்ல்லாவுக்கு சல்லா அலிஸ்லாம்களுக்கு பத்தாண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரதிய தாகூத் அவர்கள் கூறுகிறார்கள் இது பெருமானா சொன்னதாகவே சொல்கிறார்கள் இன்னஹா தாதிலு ரூபாயல் குர்ஆன் குரானுடைய நாளில் ஒரு பாகத்துக்கு இணையானது இந்த அத்தியாயம் குரானுடைய நாளில் ஒரு பாகத்துக்கு இணையானது ஏனென்றால் திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நாளில் ஒரு பகுதி வசனங்கள் எதை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி இந்த ஒரு அத்தியாயம் பேசுகிறது எனவே இது ருபாயல் குரான் குரானுடைய நாளில் ஒரு பகுதிக்கு இணையானதாகும் இதில் இது நபிகள் நாய்பு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு தடவை ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாயி சல்லுல்லா செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார் வந்து அல்லாவுடைய திருத்துதரே நான் பயணம் புறப்பட்டு செல்லுகின்றேன் பயணம் புறப்பட்டு செல்லுகின்ற போது நான் என்ன செய்ய வேண்டும் ஔசீனி எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அல்லாவுடைய திருத்துதரே என்று கேட்டுக்கொள்கிறார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாசி சொன்னார்கள் இக்கர இந்த மனாமிக் நீ தூங்கக்கூடிய நேரத்தில் குல்லியா அய்யுஹல் காஃபிருன் என்கிற சூறாவியை நீ ஓதிக்கொள் அப்படி நீ ஓதிக் கொள்வாயானால் ஃபெயின்னஹா பரா அத்தும் என ஷிற்கு அது இணை வைப்பிலிருந்து உன்னை காப்பாற்றும் இணை வைத்த நிலையில் நீ மரணிக்கவே மாட்டாய் என்று சொன்னார்கள் இணை வைத்த நிலையில் மரணிப்பது மிகப்பெரிய ஆபத்து மன்னிக்கப்பட முடியாத மாபெரும் குற்றமாக இணை வைப்பு இருக்கிறது எனவே குல்யா ஐயுகள் காஃபிரூன் என்கிற சூறாவை உறங்கும் நேரத்தில் நாம் ஓதிவிட்டு உறங்குவது இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் இறப்பதை விட்டு ரொம்ப பாதுகாக்கும் இது சரியான ஒரு ஹதிசு அதுபோல் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் என்று நிறைய இருக்கின்றன நம்ம சிறப்புகளை பற்றி நோக்கம் அல்ல அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் இப்போ பார்க்கலாம் விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் குல் நபியை நீங்கள் சொல்வீராக யா ஐயுகல் காஃபிரூன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களே லா ஆபுது மா தாபுதூன் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் வலா அந்தும் ஆபிதூன மா ஆபுது நான் வணங்கும் இறைவனை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல வலா அன ஆபிதும் மா அபத்தும் நீங்கள் வணங்குபவற்றை நானும் வணங்க போவதில்லை வலா அந்தும் ஆபிதூன மா ஆபுது நான் வணங்கும் இறைவனை நீங்களும் வணங்கப் போவதில்லை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களின் நடைமுறை உங்களுக்கு என்னுடைய நடைமுறை எனக்கு உங்களின் மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு என்பது இந்த அத்தியாயத்தினுடைய பொருள் இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் சொன்னதே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த குரான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு மதரசாக்களில் வந்து சேருவாங்க இல்லையா மாணவர்கள் அவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கண்டா இவனுடைய கிரகிக்கும் தன்மை மனப்பாடம் செய்யக்கூடிய தன்மை சரியாக இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த தான் முதல்ல மனப்பாடம் பண்ண சொல்வாங்க குல்லியா யுகல் காஃபிரூன் லா மா தாபுதூன் லலாந்தும் மாபுது ஓலா நாபிது மாப்தும் அலாந்தும் மாபுது லக்குமுதீனு ஒலிதீன் குளராம சொல்லணும் நான் குளராமே எதுக்கு சொல்கிறோம்னா திரும்ப திரும்ப இங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது கண்ட விஷயம் என்னன்னா நீங்கள் வணங்கும் கடவுள்களை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்கும் கடவுளான இறைவனை அல்லாகவே நீங்கள் வணங்கப் போவதில்லை உங்களுக்கு உங்கள் மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இதான் விஷயம் இதை சொல்கிறதுக்கு இறைவன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறான் இப்போ இதனுடைய பின்னணியை நம்ம பார்ப்போம் மக்காவில் உள்ள பெரிய மனிதர்களிலே சிலர் வலிது முனு முகைரா ஆசுபனு வாயில் அஸ்வது முன் அப்துல் முத்தலீப் உபயபுத்து முனு ஹலஃப் இப்படி மக்காவில் உள்ள சில முக்கியமான பிரமுகர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அந்த மார்க்க பிரச்சாரம் வேகமடைந்து கொண்டிருந்த நேரத்தில் அசூல்லாவை சந்திப்பதற்கு அவர்கள் வருகின்றார்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் புதிய ஒரு மார்க்கத்தையும் புதிய கடவுள் தத்துவத்தையும் எங்களுக்கு முன்வைக்கிறீர்கள் நாங்களோ ஆண்டாண்டு காலமாக வேறொரு தத்துவத்தை கடைபிடித்து வருகின்றோம் இதனால் ரெண்டு பேருக்கு இடையில் கருத்தில் கிளாஷஸ் மோதல்கள் ஏற்படுகின்றன அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போது பிரச்சனை வருது சிறு சிறு மோதல்கள் வந்து விடுகின்றன ஆகையினால் நாம் ஒரு சமரசத்துக்கு வருவோம் முதலாவது நபிகள் நம்மநாயகம் சொல்லுவை மயக்குவதற்கு பல வேலைகளை செய்து பார்த்தார்கள் ஆட்சி அதிகாரத்தையே மக்காவுடைய அதிகாரத்தையே உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் இந்த கொள்கையை விட்டு விட்டுருங்க கடைசியில் இந்த கொள்கையை பேசினவங்களாம் கடைசியில் அரசியலில் வந்து தானே நிற்கிறீங்க கொள்கை லட்சியம் எல்லாம் பேச வேண்டியது மக்கள் கூட்டத்தை சேர்த்துட வேண்டியது கடைசியில் எலெக்ஷனில் போய் நிற்க வேண்டியது இதான உலக நடைமுறையாக இருக்குது இன்றைக்கி இதை இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் ரசூலுல்லாவுக்கு இருக்கிறதோ என்று நினைத்து கொண்டு மக்காவில் உள்ள பெரியவர்கள் என்னங்க வேணும் இப்போ உங்களுக்கு லட்சியம் கொள்கை தத்துவம் எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் நீங்கள் ஆட்சி அதிகாரம் எனக்கு வேணும்னு தான் சொல்ல போகிறீங்க அப்படிதானே தானே எடுத்துக்கிங்க ஆட்சி எடுத்துக்கிடுங்க கொள்கையை விட்டுருங்க அவ்வளோதானே என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சுலதாசன் சொன்னார்கள் வலக்கையில் சூரியனும் இடக்கையில் சந்திரனும் உங்களால் கொடுக்கப்பட்டாலும் சரி நான் என்னுடைய கொள்கையை விடப்போவதில்லை இந்த உலகத்தினுடைய ஆட்சி இல்லையா சூரியன் சந்திரனுடைய ஆட்சி எனக்கு எடுத்தாலும் இதுதான் கொள்கையை விட முடியாது கொள்கை தான் எனக்கு முக்கியம் இந்த கொள்கையின் வழியில் அமைகின்ற ஒரு அரசு எனக்கு வேண்டும் இந்த கொள்கையின் அளி வழியில் அரசு அமைய வேண்டும் கொள்கை இல்லாத அரசு எனக்கு தேவை கிடையாது என்று நபிகள் நாயகம் நாயக்சல்ல மறுத்துவிட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் அடுத்த கட்ட சமரசத்துக்கு வருகிறார்கள் அது என்ன சமரசம்னா ரசூலுல்லாவை சந்தித்து இந்த மக்காவில் உள்ள பெரிய மனிதர்கள் சொல்கின்றார்கள் முகம்மதே ஹலும் மா தாபுத் தாபுத் மா நபுத் வாங்க ஒரு சமரசத்துக்கு வருவோம் ஒரு வருஷம் உங்களுடைய இறைவனை நாங்களெல்லாம் சேர்ந்து வணங்குகிறோம் மறு வருஷம் எங்களுடைய தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வணங்கணும் இப்படி நம்ம ஒரு சமரச உடன்பாட்டுக்கு வந்து விடுவோம் நஷ்தரிக்கு வனஹனு நகுவா அந்தஃபி அமரினா குல்லி எல்லா காரியங்களையும் நம்ம மொத்தமாக சேர்ந்து செய்வோம் குழப்பமே வேண்டாம் என்று அவர்கள் ஒரு சமரச உடன்பாட்டுக்கு வருகின்றார்கள் உண்மையில் சமரச உடன்பாடு என்பது நல் இணக்கம் என்பது முஸ்லீம்கள் போய் கோயிலில் கும்பிடுவதோ இந்து சமுதாய பெருமக்கள் வந்து பள்ளிவாசலில் வந்து தொழுகிறதோ அது நல்லிணக்கம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச்சில் போய் ஒரு நாளைக்கு வணங்குறதோ அது நல்லிணக்கம் அல்ல உண்மையான நல்லிணக்கம் என்பது எதுவென்றால் கிறிஸ்தவர்கள் அவரவர்களுடைய அவர்களுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதற்கான சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்குவதும் இந்து பெருமக்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அவர்கள் விரும்பிய வணக்கங்களை செய்வதற்கு அனுமதிப்பதும் முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு என்று அவர்களை அனுமதிப்பதும் அவரவர்களும் அவரவர்கள் நம்புகின்ற மத நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கான சுதந்திரத்தை வழங்குவதற்கு பெயர் தான் நல்லிணக்கம் யாரும் யாருடைய வழிபாட்டிலும் யாருடைய மத நம்பிக்கையிலும் குறுக்கிடக்கூடாது யாரும் யாருடைய மதத்தையும் நிந்தனை செய்யக்கூடாது இதுதான் உண்மையான நல்லிணக்கம் மாறாக போலித்தனமாக வந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கோயிலில் வந்து கும்பிடுங்க நாங்கள் வந்து பொள்ளியாசலில் வந்து தொழுகிறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம் இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உன்னுடைய கொள்கையை பேசுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது அதை எதிர்க்கும் எனக்கு உரிமை எனக்கு இருக்கிறது என்று நீ நம்ப வேண்டும் உன் கொள்கையை பேசுவதற்குரிய உரிமை உனக்கு இருக்கிறது என்று நான் நினைக்க வேண்டும் உன்னுடைய கருத்தை பேசும் உரிமை உனக்கு இருக்கிறது அதை தடுக்க யாராவது வந்தால் அவனோட நான் சண்டைக்கு போவேன் நீ பேசு உரிமை உனக்கு இருக்குது நான் மாற்று கருத்து சொல்வேன் அந்த உரிமை எனக்கு இருக்குது இதுதான் உண்மையான கருத்து சுதந்திரம் உண்மையான நல் இணக்கம் என்பது இது யாரும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வள கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உன்னுடைய கொள்கையை பேசுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது அதை எதிர்க்கும் எனக்கு உரிமை எனக்கு இருக்கிறது என்று நீ நம்ப வேண்டும் உன் கொள்கையை பேசுவதற்குரிய உரிமை உனக்கு இருக்கிறது என்று நான் நினைக்க வேண்டும் உன்னுடைய கருத்தை பேசும் உரிமை உனக்கு இருக்கிறது அதை தடுக்க யாராவது வந்தால் அவனோட நான் சண்டைக்கு போவேன் நீ பேசு உரிமை உனக்கு இருக்குது நான் மாற்று கருத்து சொல்வேன் அந்த உரிமை எனக்கு இருக்குது இதுதான் உண்மையான கருத்து சோதரம் உண்மையான நல்லிணக்கம் என்பது இதுதான் யாரும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வள கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மக்காவில் உள்ள பெரிய மனிதர்கள் நபிகள் நாயகம் செல்லோல்ல வந்து எடுத்து சொன்ன இந்த திட்டம் இருக்குது பாருங்கள் இந்த செயல் திட்டம் இருக்குது பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள் இது அட்டர் வேஸ்ட்டு ஒரு லட்சியத்தையும் வெளிப்படுத்தாத ஒரு பலனையும் தராத ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து ரசூல்லாவுக்கு ஒப்படைக்கிறாங்க அப்போது தான் எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் சல்ல உள்ள இந்த அத்தியாயத்தை இறைக்க வழி சொல்கின்றான் நபியே அந்த மக்களிடத்தில் நீர் சொல்வீராக அந்த மக்களிடத்தில் நீர் சொல்வீராக என்ன சொல்வீராக யா ஐயுகள் காஃபிரூன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களே உண்மையிலே அவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் அல்ல இறைவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வளோதான் ஷிருக்கு என்பது வேறு குஃபுர் என்பது வேறு சிறுக்கு என்றால் இணை வைப்பு இறைவன் ஒருவன் இல்லை என்று மறுத்தல் ஆனாலும் இணை வைக்கக்கூடிய மக்காவில் உள்ள மனிதர்களை பார்த்து இறைவன் அல் காஃபிரூன் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் என்று அழைக்கிறான் காரணம் என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு இணை தேவைப்படும் என்று கருதி கொண்டு இணை வைக்கின்றார்கள் எனவே அவர்கள் இறைவனுடைய இயல்பான தன்மைகளை மறுத்துவிட்டார்கள் எனவே இவர்கள் இணை வை மறுப்பவர்கள் இறைவனுக்கு குழந்தைகள் உண்டு என்று நம்புகிறார்கள் இறைவனுடைய தனித்தன்மையை இவர்கள் மறுத்து விட்டார்கள் ஆகையினால் இவர்கள் இணை வைத்தாலும் மறுப்பவர்கள் என்றே இவர்களை சேர்க்கணும் எனவே தத்துவார்த்த அடிப்படையில் இவர்களும் இறைவனை இறைவனுடைய இயல்பை இறைவனுடைய பண்புகளை இறைவனுடைய உயர்ந்த தன்மைகளை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால் இவர்கள் இறைவனை மறுப்பவர்கள் என்ற பார்வையில் எல்லாம் வல்ல இறைவன் மறுப்பவர்களே என்று அழைக்கிறான் லா அபுது மாத்தா ஆபுதும் வேண்டாங்க நீங்கள் வணங்கும் நான் வணங்க முடியாது வணங்க மாட்டேன் அதே நேரத்தில் நான் வணங்கும் அல்லாகுவை நீங்களும் வணங்க போவதில்லை வணங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இல்லை எவ்வளோ சொல்லியாச்சு நீங்கள் கேட்க மாட்டுறீங்க வலானாவிதும் ஆபத்தும் நீங்கள் வணங்குறதை நான் வணங்க மாட்டேன் வலாந்தும் ஆபிதுன்னு மா ஆபுது நான் வணங்குறதை நீங்கள் வணங்க மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு எல்லாம் வல்ல இறைவன் கடைசியாக என்ன சொல்கிறான்னா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இந்த தீன் என்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அரை ஐ பி தீனுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன் தீன் என்கிற வார்த்தைக்கு செயல்படுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது கூலின்னு ஒரு அர்த்தம் இருக்குது லக்கும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு தீன்னா மார்க்கம் அல்லது உங்களுடைய செயல் உங்களுக்கு என்னுடைய செயல் எனக்கு என்று அர்த்தம் அல்லது நீங்கள் செயல்பட்டதற்கான கூலி உங்களுக்கு நான் செயல்பட்டதற்கான கூலி எனக்கு அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் எப்படி பார்த்தாலும் உங்கள் ரூட்டு வேறு நம்ம ரூட்டு வேறு அந்த ரூட்டு இந்த ரூட்டு இணையாது தனித்தனி பாதை இப்படி தான் போகும் இது இதில் உங்களுக்கு உங்கள் ரூட்டில் போகிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஏன் ரூட்டில் போகிறதுக்கான உரிமையும் எனக்கு இருக்குது இந்த உரிமையை நீங்கள் பறிக்க முடியாது அந்த உரிமையை நானும் பறிக்க விரும்பவில்லை நீங்கள் நான் பிரச்சாரம் செய்கிறேன் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கும் கட்டாயம் கிடையாது லாய்க்ராக ஃபித்தியின் மார்க்கத்தில் கட்டாயம் கிடையாது என்பதை பிரகடனப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயமாக இது இருக்கிறது இந்த அத்தியாயத்தை பேஸ் பண்ணி அடிப்படையாக வைத்து இந்த அத்தியாயத்தை ஓதுகின்ற முறையிலே ஒரு நபித்தோழர் அந்த கா இஸ்லாமத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜிரி மூன்றாவது ஆண்டு ஹிஜிரி மூன்றாவது ஆண்டினுடைய சமீபத்தில் தான் மது பழக்க வழக்கம் விஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது ஹிஜ்ரி மூணு வரைக்கும் மது வந்து குடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை வரல உகது போருக்கு வந்திருந்த சஹாபாக்கள் சிலர் மது அறுந்துவிட்டு தான் வந்திருந்தார்கள் காரணம் மப் மது அப்போது தடை செய்யப்படவில்லை என்பது போருக்கு போகிற உற்சாகமாக குடிச்சிட்டு போவோம்னு போனாங்க போனாங்க அதுக்கப்புறம்தான் மது தடை செய்யப்பட்டது இந்த அத்தியாயத்தை ஓதுகின்ற ஒரு நபித்தோழர் தொழுகையில் தொழுகையில் ஓதும்போது அதாவது மது அறந்துக்கிட்டு இருக்கிறாரு போதையில் இருக்கிறாரு தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது எல்லாம் சொன்னார்கள் தொழுகைக்கு நேரம் வந்துருச்சிங்க வாங்கிறது வந்து தொழுவுங்க தொழுவுங்கண்டு ஒரு ஆளை முன்னால் சொன்னாங்க அவர் மது குடித்த ஆள் அவர் மது போதையில் துலுகையில் ஓதும்போது குல்யா ஐகல் காஃபிரூன் ஓர் இறைவனை மறுக்கக்கூடியவர்களே மா தாபுதூன் என்று சொல்வதை ஆபுது மா நீங்கள் வணங்குவதை நான் வணங்குவேன் வாந்தும் ஆபிதூனை மா ஆபுது நான் வணங்குவதை நீங்களும் வணங்குவீர்கள் வாந்தும் ஆபிதூனை வா அன ஆபிது வா அன ஆபிதும் மா அபத்தும் நீங்கள் வணங்குவதை நான் வணங்குவேன் நான் வணங்குறத நீங்கள் வணங்க போகிறீங்க அப்படின்னு ஓதிட்டார் இது ரொம்ப பெரிய ஒரு தவறான அர்த்தத்தை தந்துவிட்டது அதில் வரக்கூடிய இல்லை வணங்குவது இல்லை வணங்க மாட்டேன் வரக்கூடிய இந்த மாட்டேன் இல்லைங்கிற வாசகத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டார் அவர் போதையில் தெரியாமல் அப்போது தான் எல்லாம் வல்ல இறைவன் முதன் முதலாக மதுவை பற்றிய ஒரு எச்சரிக்கையை தொழர்களுக்கு விடுக்கின்றான் லா தக்ரபுஸ்வலா வ அந்தும் சுக்காரா நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு வராதீர்கள் தொழுகைக்கு பக்கத்தில் நீங்கள் கூட நீங்கள் வரக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவன் முதன் முதலாக அப்போதுதான் மதுவை பற்றி எச்சரிக்கையை விடுக்கின்றான் அந்த நபித்தொடர் யார் என்பதற்கு ஹதீசிலே பல சில நபர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அங்கே யார் என்பது முக்கியமல்ல அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் தான் மதுவை இறைவன் தடை செய்வதற்குரிய முதல் படியை ஓப்பன் பண்ணான் அதற்கு உமரதியுல்லாத சொல்கின்றார்கள் முதலில் மதுவை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு ஒரு கான்சியஸை ஒரு ஒரு உள் உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தினான் அது என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு திராட்சையையும் பேரித்தம் பேரித்தம்பளத்தையும் தந்திருக்கின்றேன் தத்தஹிதூன தத்தஹிதூன மின்ஹு சக்கரன் வரிசகன் ஹசனா அதிலிருந்து தான் நீங்கள் அழ நீங்கள் அழகிய உணவையும் மதுவையும் பிழிந்து எடுத்துக்கொள்கின்றீர்கள் ஒரே பொருள் அதை உணவுக்கும் பயன்படுத்துகிறீங்க மதுவுக்கும் பயன்படுத்துகிறீங்க ஏன் நீங்கள் உணவுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு அதில் ஒரு சின்னதாக ஒரு கவலையை இறைவன் வெளிப்படுத்தி இருப்பதாக நாங்கள் உள்ளுணர்வை பெற்றோம் அந்த வசனத்திலிருந்து அதுக்கடுத்து தான் எல்லாம் அல்ல இறைவன் நீங்கள் தொழுகையில் இருக்கும்போது போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்கிற வசனத்தை இறக்கி அருளினான் ஆக இந்த அத்தியாயம் சூரத்துல் காப்பிரூன் என்கிற இந்த அத்தியாயம் மது தடை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்த அத்தியாயங்களில் ஒன்று ஒரு நபித்தோழர் அசரத் அலிவதிலாகுனு என்று சொல்லப்படுகிறது அந்த நபித்தோழர் இதை தவறாக ஓத ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சிக்கு இந்த அத்தியாயம் காரணமாக அமைந்திருந்தது அந்த வகையில் பார்த்தால் சூரத்துல் காஃபிரூன் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அத்தியாயம் பயணத்தில் செல்லக்கூடிய ஒரு தோழருக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் நீ எடுத்து செல்லுகின்ற உணவுப் பொருட்களிலெல்லாம் மிகச்சிறந்தது நீ கொண்டு செல்லுகின்ற தண்ணீரை விட சிறந்தது நீ கொண்டு செல்லக்கூடிய இதர உன்னுடைய பயணத்துக்கு தேவையான பொருட்களை விட சிறந்தது சூரத்துல் காஃபிரூன் என்கிற அத்தியாயம்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது திருக்குறானுடைய ஒன் ஃபோர்த் நாளில் ஒரு பகுதி என்று நமக்கு ஹதீசைகள் கூறுகின்றன இரவிலே இந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு நாம் உறங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் நாம் இணை வைத்த நிலையில் நிச்சயமாக மரணிக்க மாட்டோம் இணை வைப்புத்தான் அல்லாஹ் மன்னிக்க விரும்பாத மன்னிக்காத ஒரு மிகப்பெரிய குற்றம் வேறு எந்த பாவத்தை மனிதன் செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மரணத்துக்கு முன்னர் அந்த மனிதன் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் ஏன் இணை வைப்பை கூட மரணத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திருந்தி வாழ்கிறான் ஆயுள் கிடக்குது இன்னும் திருந்தி வாழலாம்னு களிமா சொல்லி இஸ்லாத்தை தேதிக்கிட்டு வாழ்ந்தார்னா அல்லாஹ் அவருக்கு பெரிய உயர்வை தந்து விடுகின்றான் ஆனால் இணை வைத்த நிலையிலேயே ஒரு மனிதன் மரணித்தால் அல்லாவனை மன்னிக்கவே மாட்டான் இன்னும் அல்லாஹன் ஈஸ்வரகவிர் மாதூன் அதாலிக்க இலிமயேஷா அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவத்தில் இருந்து ஏன்னா யாருக்கு எந்த கட்டத்தில் அவருடைய உயிர் மூச்சு பிரியும்னு சொல்ல முடியாது சினிமா பாட்டுக்கு பஸ்ஸில் போகும்போது சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க காரில் போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க எல்லாம் பாதுகாக்கணுங்க விபத்து வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது இப்போது விபத்து நடந்துருச்சு சினிமா பாட்டை கேட்ட நிலையிலே விபத்து நடந்துச்சுன்னா இவர் இணை வைப்பான பாடலை கேட்ட நிலையிலேயே வந்து உயிர் பிரிஞ்சிச்சுன்னா மோத்து வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கை சேதம் யோசனை பண்ணி பாருங்கள் அத ஆகையினால் இந்த மாதிரியான விளையாட்டுகள் சினிமா பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாதாரணமான ஒரு ஒரு குற்றம் நீங்கள் எடுத்துக்கிட முடியாது சிறிய தவறு தான் ஆனால் மோசமான சூழ்நிலை இது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய குற்றமாக போயிடும் இது போன்ற சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் இணை வைத்த நிலையில் வந்து நாம் வந்து இறக்கக்கூடாது அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நிலையில் களிமா சொன்ன நிலையில் தான் மௌத்தாக போகணும் அப்படி ஏன்னா மௌத்து தலைக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கல எல்லாருக்கும் யாருக்குமே மௌத்துலேருந்து விதி விலக்கு கிடைக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம் விதி விலக்கு கிடைக்க இல்லை ஆகையினால் மௌத்தாக போகிறது ஒரு தடவை தான் இல்லைங்க நான் வந்து போன தடவை மூத்தா போகும்போது நான் ஒரு மாதிரி மூத்தா போயிட்டேன் இனிமேல் மூத்தா போகும்போது வேணால் நான் என்ன செய்கிறேன் களிமா சொல்லிட்டு மூத்தா போகிறேன்னு சொல்ல முடியுமா மூத்துங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை தான் வரப்போகுது வதந்திகள் வேணால் வரலாம் இவர் மூத்தா பீட்டார மூத்தா பீட்டாரும் வதந்தி வந்து கடைசியில் பதினஞ்சு இருபது தடவை வந்தி வந்து மூத்தா போனவங்கள்லாம் உண்மையிலே மூத்தா போனவங்கள்லாம் உண்டு ஆனால் உண்மையான மரணம் என்பது ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் வரப்போகுது அந்த நேரத்தில் இணை வைத்த நிலையில் மரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட பேராபத்து எதுவும் கிடையாது ஆகையினால் சூரத்துள் காஃபிரூன் என்கிற அத்தியாயத்தை இந்த அத்தியாயத்தை இரவிலே உறங்க செல்லுகின்ற போது இன்ஷா தான் நாம் என்ன செய்வோம் ஓதிகிட்டு உறங்க போவோம் மனப்பாடம் எல்லாருக்கும் இருக்கும் மனப்பாடம் இல்லாதவங்க நினைச்சிங்க இன்ஷா அல்லாஹ் அனைவரும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நாளைய தினம் இதற்கு அடுத்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனையையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஆர்எஸ்டி வீடியோ நம்பர் ஒன் ஆதித்தனார் சாலை புதுப்பேட்டை சென்னை இரண்டு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம் அது வரையில் விடைபெறுகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்